அம்மை படத்தோட பூஜையில் இருக்கேன். எனக்கு கேபி ராஜேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படத்தை நான் அவர் சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்தில் ஒரு நல்ல சப்ஜெக்ட், என்னோட வாழ்த்துக்கள் புது டிரெக்டர் சங்கருக்காக, அவரோட ஃபர்ஸ்ட் படம். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதிர்க்கணும்னா, நான் ஃபைனலாக இளையராஜா சார் கூட வர படம் பண்ணுறேன். எப்போ அந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அண்ட் என் ஃபேன்ஸ் அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு நான் எப்போவே ரொம்ப நன்றி சொல்கிறேன். எப்போ என் படம் ரிலீஸ் இல்லை பூஜைக்கு போய் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். படத்தில் வந்து என் நெருங்க நண்பர் விநாயகர் சாருக்கு வந்து நான் ஒரு அஞ்சாறு படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் ஃப்ரேமில் வேணால் கதாநாயகனாக இருப்பார். ரியல் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஜாலியாக யதார்த்தமான மனுஷனாக இருக்கார். ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயும் நான் உடம்பு போது அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சிட்டுருக்கிறது. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் கேரளங்களை கொண்டு இருக்கிற படத்துக்கெல்லாம் என் நினைவுக்கு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. என் சர்வசாதாரணமாக ரூட்டில் ரெண்டு பேர் ஷூட்டிங் பண்ணிட்டு ரோட் நடந்து போயிட்டு எல்லாருக்கும். அதே மாதிரி ஷாம் அவர் சினிமாவில் கூட அவர் எந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நாடகத்தில் ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட்டு. எனக்கு அவர் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தி வச்சது கிரேசி மோகன் மோகன். ஷாம் கவர் நடிக்கிறார், நானும் நடிச்சிருக்கேன். இந்த இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை மனசுக்கு வச்சுருக்காரு. என்கிட்ட இந்த ஒரு கதை சொல்லலை. ஆனால் பட் படம் ஃபுல்லாக குளோட்டாக வந்து டிராவல் பண்ணுற கேரக்டர்லாம் வந்து போகிற மாதிரி இல்லை, இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுனால மேக்ஸிமம் இதில் கம்மிட் ஆகும். எல்லாமே ஒரு நல்ல கேரக்டர் தான் இருக்கும். இயக்குனருக்கும் தயாரிப்பவருக்கும் இது முதல் படம். முதல் படம் அவர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ரோல் கொடுத்துருக்காரு. நான் தான் பண்ணணும்னு சொல்லி இயக்குனர் ஒத்த காலில் நின்றார். பண்ணி முடிங்க சார், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மொத்த காலம் உங்களுக்கு வரும் அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையோடு இந்த படத்தை கிளம்பி நினைக்கிறேன். கூடவே வினய் சாரோட நான் நடிக்கிற ரெண்டாவது படம் வரலட்சுமி இருக்காங்க. படத்தினுடைய பெரிய ஹைலைட் இளையராஜா சார். ஸோ அவரோட இசைக்கு நான் தான் அடிமை. அவரோட இசையமைக்கிற படத்தில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். காம்பினேஷன் மேல்சாமி சார்லாம் இருக்காரு. ஸோ அவரோட இணைஞ்சு நினைக்கிறது எனக்கு ஒரு சுலமான ஒரு அனுபவம். ஸோ நல்ல ஒரு டீமில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய நன்றி. ப்ரொடியூசர் கதையை கேட்டவங்க ஓகே நிச்சு. என்னுடைய வினய் சார் கதையை கேட்டு எதுவுமே சொல்லலை. பண்ணுங்க ரொம்ப நல்லா வரும் சேர்ந்துப்பாங்க. என் தலைச்சி மேடம் அது உங்களால் வர முடியல, வாக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். மயசார் ஷாம் சார் எல்லாத்துக்கும் எனக்கு தெய்வமாக இருக்கிற என்னுடைய இளையராஜா சார். எனக்கு என்ன பிரச்சனை தெரியல. நம்மளுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் ஆச்சு. தேங்க்யூ.